ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சாட்டர்டே நியூ இயர்க்கு முன்னாடி நாள் நியூ இயரை வரவேற்கிறதுக்காக நம்ம வீட்டில் செஞ்ச கேக் பற்றி தாங்க இதில் பார்க்க போகிறோம் நமக்கு நியூ இயர்க்கு முன்னாடி நாள் பார்த்துட்டோம்னா ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு ஒரு கேக் ஆர்டர் வந்துச்சு அதுவும் ஒரு டுவெல் ஓ கிளாக் குள்ளே வேணும் அப்படின்னு கேட்குங்காட்டியும் நம்ம ரொம்ப பரபரப்பாக வந்துட்டு கேக் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு பேக்கரி ஸ்டைலில் கேக் வேணும்னு சொன்னாங்க அதனால் க்ரீம் டால்டாக இருந்துச்சு அதை கொஞ்சம் க நம்ம பேக்கரிலேயே சொல்லி வாங்கி அதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்ருந்தோம் நம்ம ஆல்ரெடி வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடியே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ பாருங்கள் அப்படியே வந்துட்டு ஐசிங் சுகர் இருந்துச்சுன்னா அதை கூட போட்டுக்கலாம் இல்லைனா நம்ம சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தேவையான அளவு எடுத்து இந்த க்ரீமில் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சரி அதனால் இதில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுலேயும் கொஞ்சம் எசன்ஸ் ஊற்றி ஃபுல்லாக ரெடி இருந்தோம் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ வந்துட்டு அடுத்ததாக ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கேக் வேணும்னு சொன்னங்காட்டி ஒரு எட்டு மொட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மொட்டையும் பீட் பண்ணிகிட்ருக்கேங்க டைம் வந்து நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு சீக்கிரம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அந்த சைடு அவன் வந்து மாவு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டுருந்தான் இப்போ பாருங்கள் மொட்டை வந்து நமக்கு இந்த அளவுக்கு பீட் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த கேக் செய்கிறதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் இன்னொரு இனி அப்கமிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சுங்க இப்போ இதில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராபெரி எஸன்ஸு இதெல்லாம் ஊற்றி அப்படியே ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா பீட் ஆகிக்கிட்டு இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே லேட் ஆகிடுச்சுங்க திடீர்னு வந்து நமக்கு ஆர்டர் வந்தங்காட்டியும் சரி பண்ணி செஞ்சு கொடுக்கணும் சீக்கிரமே அவங்க கேட்ட டைமுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சீக்கிரமே அவசர அவசரமாக தாங்க பண்ணிகிட்டு இருந்தோம் அம்மா வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லிகிட்ருந்தாங்க இல்லை அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பாருங்கள் மாவும் போட்டாச்சு மாவும் போட்டு நல்லா இந்த மாதிரியே நான் வீட் பண்ணிக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வந்து எப்படி போச்சுன்னே தெரில ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு போயிடுச்சு ரொம்ப இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் வரப்போகுது இப்போ பாருங்கள் நமக்கு வந்துட்டு ஓடிஜியில் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ரீ ஹீட்டும் போட்டு வச்சாச்சு கூடவே வந்துட்டு நம்ம ட்ரே எடுத்து அதில் பட்டர் பேப்பர் எல்லாம் போட்டு ஆயிலெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் நமக்கு கேக் பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு அதை அப்படியே அந்த ட்ரேல மாற்றிக்கலாங்க கண்டிப்பாக நியூ இயர்னு சொல்லும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரக்கூடியது கேக்காக தான் இருக்கும் அதுவும் அந்த கேக் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா அவங்க பார்த்தாலே வந்து அவங்க கே எக்ஸ்போர்ட் பண்ணதை விட கொஞ்சம் நம்ம நல்லாவே செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு நல்லா ட்ரேயில் பேட்டர் ஊற்றுறதுக்கப்புறமா நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு மைகோதி வச்சு இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கணுங்க அப்போ தான் வந்து ஏர் பபிள்ஸ் வராமல் இருக்கும் இப்போ வச்சுக்கலாம் ஒரு முப்பது நிமிஷம் வந்துட்டு நம்ம இதில் ஓடிஜியில் வந்து இந்த ட்ரே எடுத்து உள்ளே வச்சாச்சு நமக்கு அப்படியே கேக் பேக் இருக்கு பாருங்கள் இந்த சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா வெந்துருச்சு பின்னாடி இருக்கிற பட்டர் பேப்பர் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு இப்போ வந்து மேலே தாங்க இருக்கிறோம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நான் இன்றைக்கி ஒரு மூணு லேயராக வந்து இந்த கேக்கை கட் பண்ணியிருந்தேங்க உள்ளுக்குள்ள நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லாம் ஊற்றிருந்தங்காட்டியும் பாருங்கள் நமக்கு இந்த கலரில் வந்திருக்கு இன்றைக்கி வந்து நான் இந்த சைடு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என் தம்பி தான் வந்து ஐசிங் இருந்தான் ஒரு மூணு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போவே வந்து வெயிட் இருக்காங்க வெளியில் வந்து வெயிட் இருந்தாங்க கேக் ஆர்டர் பண்ணவங்க சரி நம்ம டக்குன்னு அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து கேட்ட டைமுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து வாங்குறாங்க கேக்கு ஒரு அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு பத்து பே இருபது பேரெல்லாம் சேர்ந்து கேக் வாங்குறாங்களாம்மா அதனால் வந்துட்டு ரெடியாக ரெடியான்னு சொல்லிவிட்டு வந்து வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த சரி க்ரீமும் ரெடியாக இருக்குது இல்லைங்களா நம்ம ஆல்ரெடி க்ரீம் பீட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த க்ரீம்லேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் க்ரீமும் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதுக்கு மேலேயே நம்ம ஸ்ட்ராபெரி க்ரெஷ்ஷும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அப்படியே அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நியூ இயர்க்கு அன்எக்ஸ்பெக்டடாக வந்த ஆர்டர்னு கூட சொல்லலாம் எந்த ஆர்டரும் வரல திடீர்னு இந்த ஆர்டர் கிடச்சிது இப்போ மேலே வந்து சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ கொஞ்சம் க்ரீமும் வச்சுட்டு இதுலேயும் வந்து ஒவ்வொரு லேயருக்கும் நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன பசங்களாம் சாப்பிட்றது அதனால் வந்துட்டு கொஞ்சம் க்ரீம் எல்லாம் அதிகமாகவே போட்டு கொடுத்துருந்தோம் ஒரு சிலர் வந்து சொல்லும்போது கேட்கும்போது சொல்லுவாங்க எனக்கு க்ரீம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும் இல்லை இந்த ஃப்ளேவர் வேண்டாம் ஏதாவது வெண்ணிலா ஃப்ளேவர் மட்டும் போகுதோ அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஆல்ரெடி ஆர்டர் கொடுக்கும்போதே சொல்லிடுறாங்க இப்படி கொஞ்சம் க்ரீம் கம்மியாக போடுங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இவங்க பசங்க அப்படிங்காட்டியும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி டக்குன்னு கொடுத்தல அதுலேயும் ஒரு பையன் வந்து டியூஷன் வர பையனுங்க அதனால் வந்துட்டு நின்றுட்டு அக்கா ரெடியா அக்கா ரெடியான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணாங்க அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டோம் செஞ்சு முடிச்சு ஒரு நாங்கள் கேட்டது வந்து லேட்டாகி தான் கேட்டிருந்தாங்க ஆனால் ஒரு நாங்கள் ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரிக்கெலாம் கொடுத்துருந்தோம் சைடில் எல்லாமே இந்த மாதிரி நல்லா க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த சைடில் பேசும்போது பக்கத்தில் எல்லாமே சவுண்டாக தாங்க இருக்குது பக்கத்தில் ஒரு சேவல் அப்ளை உடிச்சு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குதுங்க கத்திகிட்டே இருக்குது அப்புறம் சரி அது இருந்தாலும் வந்து நான் இதிலையே பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து ஆல்ரெடி லேட் ஆகிருச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அதனால் சொல்லி அப்படியே பேசிகிட்டே இருந்தேன் இப்போ பாருங்கள் சைட்லலாம் இந்த மாதிரி நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படியே நல்லா அதை வந்து ஷேப் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருந்தேன் என் தம்பி தான் நியூ இயர் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய விதமாக செலிப்ரேட் பண்ணியிருப்போங்க போங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வந்து நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிச்சு நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும் இனி வரப்போகிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் நம்ம நினச்சது எல்லாமே வந்துட்டு நடக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படினு சொல்லி எல்லாமே நம்பலாம் இப்போ கேக் சைட்லலாம் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு பிர நம்ம பண்ணி விட்டுக்கலாங்க ஏதாவது நமக்கு அன்ஈவனாக அன் ஈவனாக இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி பண்ணும்போது அது ஈவன் ஆயிடும் இப்போ பாருங்கள் கேக் வந்து நமக்கு ஃபுல்லாக அந்த க்ரீம் எல்லாம் போட்டாச்சு இது வந்து நியூட்ரல் ஜெல்லுன்னு சொல்லுவாங்க இந்த நியூட்ரல் ஜெல் வந்து நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம் இது வரைக்கும் யாருக்கும் யூஸ் பண்ணலாம் சரி இவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் நியூட்ரல் ஜெல் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துருந்தேன் இந்த ஜெல் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கே வந்து இது ஃபஸ்ட் டைம் புதுசாக இருந்துச்சு சரி இதை வந்து நல்லா நம்ம வேணும்னா கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நாங்கள் இன்றைக்கி சை என்ன நினச்சோம் அப்படின்னா சைடில் இந்த மாதிரி அப்படியே ட்ராப்ஸ் வந்து ஒழுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கேக் சுற்றிலும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா க்ரீமில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி பெரிய பெரிய பூ மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்ருக்கோங்க கேக் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து இப்போ போட்டு முடிக்கிறக்காக ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிருக்கு இந்த சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா நூறு ரெண்டு மூணு தான் இருக்குது சைடில் வந்துட்டு கூடவே ஒரு லீஃப் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக லீஃப் நாசல் எடுத்து அதையும் வச்சுட்ருக்கோங்க ஆனால் அந்த லீஃப் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த கேக் இன்னமும் அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு கேக் வந்து இதை வாங்கி சாப்பிட்டவங்க வந்து ரொம்ப சூப்பரான ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தாங்க ரொ இப்போ நம்மளோட நியூ இயர் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க இதை அப்படியே பசங்கக்கிட்ட பேக் பண்ணியும் கொடுத்துர்லாம் உங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய தமிழ்மொழி சமையல் அண்ட் ஏபிசி கேக் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் வந்து ஏபிசி கேக்ஸ்னு இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா முடிஞ்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா கேக் அப்டேட்ஸ் வந்து அதில் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பார்த்தேங்க ரெண்டு கிலோ கேட்டிருந்தாங்க ரெண்டு கிலோவுக்கு அதிகமாகவே இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பேக் பண்ணியாச்சு அப்படியே எடுத்து கொடுத்துர்லாம்